ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவர் உள்ளத்தை என்று தாரும், எங்களை விரதமாய் சேர்ந்தவர்கள் மன்னிக்கிறது போல் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோரிகள் கிரேசிக்கு நாம் தீம் கழிச்சுக் கொள்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீர் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது
இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். லெந்துகால ஐந்தாம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது மிகுந்த தயவினால் உம்முடைய ஜனங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்மா பிரகாரமாகவும் எப்பொழுதும் ஆளப்படவும் காக்கப்படவும் அவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 முடிய. 2 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 3 வசனம் முதல். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவின் உடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் எங்களை அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து ஆயிற்று. மறுபடியும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக 186வது பாமாலை பாடும். பாமாலையை 186.
நற்செய்தி பாடம் வாசி கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18:35 வாசி கேட்போம். நற்செய்தி நூல் 18:35 இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபொழுது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருப்பதை கவனித்த அவர், இது என்ன என்று வினாவினார். நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்கும்படி அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம். வாசித்து முடிந்தாயிற்று. சிறப்பாக ஆண்டவுடைய பாடு மரணத்தை நினைக்கின்ற பாடுகளின் ஞாயிறிலே நாம் வந்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் கடவுளுடைய அன்பையும் மீட்பையும் கடவுள் தருகின்ற அருளையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருச்சபையின் பாடுகள் குழுவினர் ஒரு சில பாடல்களை சிறப்பு பாடல்களாக பாட இருக்கின்றார்கள். இந்த நாளிலும் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த பாடல்களை பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அறிவிப்புக்கு முன்பாக இரண்டு பாடல்களை பாடுவார்கள், அறிவிப்புக்கு பின்பாக இரண்டு பாடல்களை பாடுவார்கள். ஆகவே நம் அனைவரும் சார்பாக அன்போடு அவர்களை அழைக்கின்றேன்.
நாட்டவர். மத்தேயு 16:24 இயேசு கூறினபடி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நமது நித்திய வீட்டை நோக்கி நாம் செல்வோம். Thank you.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நமது கிறிஸ்துநாதர் ஆலயம் 2020-23 ஆண்டிற்கான குருசேகர குழுவின் சார்பாக நமது சபை அங்கத்தினர் யாவருக்கும், குறிப்பாக நமது சபை ஆயர் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்கள் தொடர்ந்து தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜபங்களில் நம்முடைய குருசேகர குழுவிற்காகவும், முன்னெடுத்து செல்கின்ற ஊழியங்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்காகவும் ஜெபித்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை விவரம் ஆராதனை காணிக்கை 15,764, ஸ்தோத்திர காணிக்கை 3,300, சந்தா காணிக்கை 23,760, ஆக்ஷன் 100 ரூபாய், இஎம்எஃப் 27,160, ஓய்வு நாள் பள்ளி 2,080, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1,670, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,115, வாலிபர் ஐக்கிய சங்கம் 2,600, உமன் ஃபெலோஷிப் கேலண்டர் சேல் 300 ரூபாய், உமன் ஃபெலோஷிப் வேர்ல்ட் ப்ரேயர் டே 1,000 ரூபாய், காஃபி ஃபெலோஷிப் 2,000 ரூபாய், கட்டிட நிதி 16,135 ரூபாய், பாரிஷால் ரெண்ட் 3,500 ரூபாய், கிராம ஆலய கட்டிட நிதி 5,960 ரூபாய், ஆக மொத்தம் 1,06,344 ரூபாய். இன்று மாலை 6 மணிக்கு டாக்டர் அம்பேத்கர் நகரில் ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 26/3/2021 காலை 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளி மாலை 6 மணிக்கு லித்தானியா ஜபமும், அதைத் தொடர்ந்து லெந்து கால கன்வென்ஷன் கூட்டமும் நடைபெறும். இது தொடர்ந்து 3 நாட்களுக்கு 26, 27, 28 தேதிகளில் திரு இ மனோகரன் அவர்கள் இந்த நாட்களில் லெந்து கால சிறப்பு செய்தியை தருவார்கள். சபையார் குடும்பமாகவும் மற்றும் உற்றார் உறவினர்களை நண்பர்களை அழைத்து வந்து இறையாசி பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற 28/3/21 குருத்தோலை ஞாயிறு காலை 8 மணிக்கு பவனியும், அதைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெறும். சிஎஸ்ஐ சென்னை பேராயம் பேராய நற்செய்தி பணி வாரியம் மூலம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் சிலுவை பாடே சீர்மகுடம் ஒளி ஒளி நாடகம் 27/3/2020-21 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை அடிவாரத்தில் நமது பேராயர் பேரருட் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் தலைமையில் நடைபெறும். அனைவரும் வாருங்கள். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஓய்வு நாள் பள்ளி வழக்கம் போல காணொலி மூலம் நடைபெறும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். ஆராதனைக்கு பின் வாலிப ஐக்கியக்குழுவின் கூடுகை நடைபெறும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது சபையின் அங்கத்தினர் மிஸ்டர் ஜேம்ஸ் தங்கராஜ் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்காகவும் மற்றும் சுகவீனமாக இருக்கும் சபை அங்கத்தினருக்காகவும் ஜெபிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். சிஎஸ்ஐ போர்ட் ஆஃப் டயகனல் மினிஸ்ட்ரி நமது பிள்ளைகள் சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2021 கண்டக்டட் பை யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பங்கு பெற ஆர்வமுடன் இருக்கும் நமது சபையின் பிள்ளைகளுக்காக
நமது பேராயிரத்தின் சிறப்பு வகுப்புகள் இந்த மாதம் 22, 23 மற்றும் 24 நாட்களில் 3 இடங்களில் நடத்தப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் சபையின் போதகர் மற்றும் செயலரை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் நமக்கு சிறப்பு பாடல்கள் பாடி நமது சபை பாடகர் குழுவிற்கும் அதை நடத்துகின்ற மிஸ்டர் வின்ஸ்டன் ஐசக் மற்றும் ஆர்கனிஸ்ட் மிஸ்டர் கிங்ஸ்லி ஜோஷ்வா அவர்களுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்தின் 138வது ஆண்டு விழா அன்று நடைபெறும் வினாவிட போட்டிக்கு போர்ஷன்ஸ் அந்த பகுதி அப்போஸ்தலர் நடவடிகள் புத்தகம் 1-28 அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இந்த நாளில் தேநீர் பானம் மற்றும் வடை காணிக்கையாக வழங்கும் நமது சபையின் முன்னாள் ஆயர் திரு பிஜே பால்ராஜ் ஐயா அவர்களின் 100வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். நமது சபை அங்கத்தினர் அனைவராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஐயா அவர்கள். ஐயா பிஜே பால்ராஜ் ஐயா அவர்கள் 1965 முதல் 67 வரையும் மற்றும் 1985 முதல் 1988 ஆண்டுகளில் நமது சபை ஆயராக பணியாற்றியவர். மேலும் தனது ஓய்வுக்கு பின்பும் மிகவும் அர்ப்பணிப்போடு தனது முதிர் வயது வரை நமது சபை ஆராதனைகளை சிறப்பாக நடத்தி வந்ததை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். பிறந்த நாள் நம்மளுடைய சபை அங்கத்தினர் அன்பர்கள் பிறந்த நாள் காணும் நமது திருச்சபை அங்கத்தினர்கள் மிஸ்டர் டி ஜெயராஜ், மாஸ்டர் பி மார்டின் பால், மாஸ்டர் பி மெல்வின் பால், மிஸ்ஸிஸ் பிரீத்தி கிரேசியா பெனில், மிஸ்ஸிஸ் ஜே ஜெஸ்லின் பாக்கிய பெல்லா, மாஸ்டர் ஜே ஜோன் சாம்ராஜ், மிஸ்ஸிஸ் பி லில்லி, மிஸ்டர் இ எடிசன் பிரபு, மிஸ்டர் டி ஆர் அகஸ்டின் பால்ராஜ், மிஸ்டர் ஆர் எல்சன் டாம்ஸ் பினு, தென் மிஸ்ஸிஸ் ஷீபா ரேச்சல் வேதமணி, வேதநாயகம் ஈஸ்டர் ராஜா, டேட் சொல்ல மறந்துட்டேன், 21ஆம் தேதி மிஸ்டர் டி ஜெயராஜ், மாஸ்டர் பி மார்டின் பால், பி மெல்வின் பால், 22ஆம் தேதி மிஸ்ஸிஸ் பிரீத்தி கிரேசியா பெனில், மிஸ்ஸிஸ் ஜே ஜெஸ்லின் பாக்கிய பெல்லா, மாஸ்டர் ஜே ஜோன் சாம்ராஜ், 23ஆம் தேதி மிஸ்ஸிஸ் பி லில்லி, மிஸ்டர் இ எடிசன் பிரபு, மிஸ்டர் டி ஆர் அகஸ்டின் பால்ராஜ், மிஸ்டர் ஆர் எல்சன் டாம்ஸ் பினு, தென் மிஸ்ஸிஸ் ஷீபா ரேச்சல் வேதமணி, மிஸ்ஸிஸ் வேதநாயகம் ஈஸ்டர் ராஜா, March 24ஆம் தேதி சி எஃப் ஜோசப் சுகீர்தராஜ், மிஸ்ஸிஸ் ஞான ஜோதி, மிஸ்டர் டபிள்யூ தாமஸ் ஜெயக்குமார், மிஸ்ஸிஸ் ஃப்ரான்சி இன்பராஜ், March 25ஆம் தேதி பி அதிசயமணி, மிஸ்ஸிஸ் கேத்ரின் ஷிலோஹரன், மிஸ்டர் எம் காந்தி, மிஸ்ஸிஸ் செல்லகுமாரி பீட்டர், மிஸ்டர் ஜான் அங்குராஜ், March 26ஆம் தேதி மிஸ்டர் ஐ செல்வகுமார் சாமியல் ராஜ், மிஸ்டர் எஸ் பீட்டர் ஜான் செல்வராஜ், மிஸ்ஸிஸ் ஷீலா சேகர், தென் 27ஆம் தேதி மிஸ் ஜெஸ்லின் ஜெனிட்டா, மிஸ்ஸிஸ் ஐ ஹெலன் கிறிஸ்டி, மிஸ்ஸிஸ் சரோஜா, மாஸ்டர் ஏ ஜெபின் ஜான்சன். திருமண நாள் காணும் அன்பர்கள் March 24ஆம் தேதி மிஸ்ஸிஸ் அண்ட் மிஸ்டர் ஜே எம் ஏசுபாதம், March 26ஆம் தேதி மிஸ்ஸிஸ் அண்ட் மிஸ்டர் சாம்சன் பிரபுராஜ். கிறிஸ்துகள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். செயலர்கள் வாசித்தார்கள், வருகின்ற 26, 27, 28 மூன்று நாட்கள் நம்முடைய ஆலயத்தில் நெந்துகால கன்வென்ஷன் நடைபெற இருக்கிறது. ஆகவே அனைவரும் பங்கேற்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வர இயலாதவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை வீட்டிருப்பீர்கள் சொன்னால் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அது ஒளிபரப்பப்படும். அதற்கான லிங்க் பின்பாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனமாக பாம் சண்டே அடுத்த வாரம் காலை 8 மணிக்கு நாம் ஊர்வலம் செல்ல வேண்டும். ஒருவேளை நாம் அரசு அனுமதிக்கின்ற பெயரிலே நாம் செல்ல இருக்கின்றோம்.
ஆகவே அதை குறித்து வேறு தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆனால் நாம் திட்டமிட்டபடி காலை 8 மணிக்கு நாம் இங்கிருந்து ஆலயத்திலிருந்து செல்ல இருக்கின்றோம். ஆகவே வருகிறவர்கள் நேரத்திற்கு வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனுமாக நம்முடைய பேராயத்திலே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபைகளிலே படித்து அரசு பணிக்கு போவதற்காக அவளை ஆயத்தப்படுத்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்ற அரசு தேர்வுகளுக்கு அவளை ஆயத்தப்படுத்த பேராயத்திலே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது துவங்கப்பட இருக்கிறது. அதற்கான முதல் வகுப்பு வருகின்ற 22 நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. டிகிரி படித்த பிள்ளைகள் அதில் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய திருச்சபையிலே ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து ஏற்கனவே சொன்னதுமாக செக்ரட்டரியிடத்திலே ஆயிடுத்து நீங்கள் தெரிவிப்பு என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும். ஆக தயவுசெய்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனுமாக நம்முடைய லெந்துகாலை உண்டியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸில் நீங்கள் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெறாதவர்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அரசாங்கம் இப்பொழுது இந்த கொரோனாவை குறித்த அதிகமான செய்திகள் கொடுக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து ஆலயத்திற்கு வருகிற பொழுது முகக்கவசம் அணிவது, டெம்பரேச்சர், அந்த சானிடைசர் அனைத்தையும் நீங்கள் போட்டு கொண்டு வரவும், அதே போல் அமருகின்ற பொழுது கூட இந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிலாக்ஸ் பண்ணினே இருக்கிறோம். ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் அதாவது தயவுசெய்து அதை நீங்கள் மனதிலே கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறு பிள்ளைகளை கொண்டு வருவர்கள் தயவுசெய்து உங்கள் பொறுப்பிலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சிறு பிள்ளைகளை எடுத்துன்னு வரமானன்றோம். அதனால் வருகிறவர்கள் தயவுசெய்து அதை பொறுப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதில் நீங்கள் போட விரும்புகிறவர்கள் போட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அதை குறித்ததான ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் ஆலோசனைகள் தேவை என்று சொன்னால் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர் திரு செல்வம் வாட்ஸ் அவர்களை நீங்கள் அணுவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தருவார்கள். மற்றபடி நம்முடைய திருச்சபையின் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாம் நம்முடைய ஆண்டு விழா 138வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு திருமறை வேத வினா போட்டி நடைபெற இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அப்போஸ்தல புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் ஒரு சிறப்பு பாடல் பாட வேண்டும். ஐக்கிய சங்கங்கள், பாடல் குழுவினர், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனைவரும் ஒரு சிறப்பு பாடல் பாடும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தயவுசெய்து அதற்காகவும் நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் அனைவரும் எப்பொழுதும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்நாளிலும் கூட எங்கள் மத்தியில் எங்கள் திருச்சபையில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இவருடைய பிள்ளைகளை இவருடைய கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்த தாமே இவருடைய திருக்கருத்தினாலே நீர் அவருடைய ஆசீர்வதிக்கும் முடியாய் மன்றாடுகிறோம். கடந்த ஆண்டுகள் முழுதுமாக நீர் அவளை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்து நம்முடைய அன்புக்காக நடிசெத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மை கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு அன்பிலும் உறவிலும் சமாதானத்திலும் பெருக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டுபடியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து அவள் இல்லற வாழ்வின் தேவையில் சந்தித்து பிள்ளைகளின் பிள்ளையின் வாழ்வை கண்டு உமை நன்றியோடு போற்று துதிக்க நீ கிருபை பாராட்டுபடியாய் மன்றாடுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே சுகவீனமாய் இப்பொழுதும் ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட்லேருந்து சுகம் பெற்று இப்பொழுதும் ஆண்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றேன். திரு தனராஜ்யாவுக்கான ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை பெற்று மீண்டுமாய் வந்து பாடற்குழலில் இணைந்து பாட நீர் அவளுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தன்படியாக மன்றாடுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அநேக ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி பல்வேறு நிலையிலே இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு திரு
பால்ராஜ் ஐயாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய திருப்பணிகளுக்காக மக்கள் அனுசரித்துகின்றோம். தன்னுடைய 100வது பிறந்த நாளிலே அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஐயாவை நினைத்து உமக்கு நடுசெலுத்துவதற்காக நன்றியுடைமை போற்றுகிறோம். அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சிறப்பாக ஆயராக ஆண்டவரே அருள்பொழி செய்யப்பட்டு சிறந்த திருப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறேன். அருள் திரு மார்ட்டின் ஜே பிலிப் ஐயாவுக்காக அவருடைய மற்ற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தால் தொடர்ந்து நான் அந்த குடும்பம் மும்மாலே வழிநடத்தப்பட கிருபை பாராட்டும். அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை என்னை மீண்டுமாய் மக்கள் நடுசெலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஏசு கிருஷ்ணன் மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல கடவுளே ஆமே. இப்பொழுதும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான சிறப்பு பாடல் பாடம். மீண்டுமாக நாம் பாடற்குழுவிற்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் 3வது 4வது பாடலை பாடுவார்கள். 4வது பாடலை திருச்சபையார் அனைவரும் எழுந்து நின்று பாடும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த 5வது பாடலை பாடுகின்ற பொழுது 5வது சரணத்தை பெண்கள் மாத்திரம் பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 5வது சரணத்தை மாத்திரம் பெண்கள் மட்டும் பாடுவோம். மற்ற பாடல்களை அனைவரும் சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய பாடல் குழு சிறப்பு பாடலை பாடுவார்.
The Holy City என்ற இந்த பாடல் மிகவும் பழமையான ஒன்று. 1892 வருடத்தில் ஃபெட்ரிக் வெதர்லியால் எழுதப்பட்டு மைக்கேல் மேப்ரிக்கால் இசையமைக்கப்பட்டது. கனவில் வரும் காட்சிகளாக கூறப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட புதிய எருசலேமை மையமாக கொண்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 21:4 கூறியபடி அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வெளிப்படுத்துதல் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, அதன் வாசல்களும் அடைக்கப்படுவதும் இல்லை. ஆம், அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்த பரிசுத்த நகரத்தை நாம் சேர்வோமாக. Oh,
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல கடவுளே, பாடுகளின் ஞாயிறிலே எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவையை சுமந்து சிலுவை வழியாய் மீட்பளித்த உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கவும் பாடவும் சிறப்பாக பொழுதைகள் பாடல் குழுவின் மூலமாய் பாடல் வழியாக சொல்லப்பட்ட செய்திகளுக்காகவும் நடித்திருக்கின்றோம். திருமறை வாயிலாக நாம் இங்கே எப்பொழுதும் சிந்திக்கிருக்கின்றேன். உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசிரித்தாரும். கேட்கிறவளாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்ய உங்களுடைய பலத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவளே, மீண்டுமாக ஆண்டவருடைய பேரொழியினாலே நாம் கூடி வரும்படியாய் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறான். இந்த காலங்களிலே சிறப்பாக இந்த பாடுகளின் ஞாயிறிலே ஆண்டவருடைய அன்பை மீட்பை நாம் அதிகமாய் எண்ணி பார்க்க, குறிப்பாக ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் மனதிலே கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மேசியா திருப்பணியின் புதிய திருக்காட்சி சிலுவை. மேசியா திருப்பணியின் புதிய திருக்காட்சி சிலுவை, கிராஸ், எ நியூ விஷன் ஆஃப் தி மெசியானிக் ஏஜ். மேசியா, மெசியானிக் ஏஜ் என்று நாம் இந்த நாளிலே தியானிக்கின்ற வேளையிலே இந்த மேசியா என்பது அருள்பொழி செய்யப்பட்டவர் என்று பொருள்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டார், அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார், பல்வேறு நிலையிலே அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். ஆனாலும் அவர்கள் செய்த தவற்றின் நிமித்தமாய் ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள், மீண்டும் அடிமைதனத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய எதிர்நோக்கு என்னவாக இருந்தது என்று சொன்னால், நம்மை மீட்க மீட்பர் வருவார், மேசியா வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்நோக்கினார்கள். அதைதான் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பாபிலோனை அடிமைதனத்தில் இருந்த பொழுது இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அரசர்கள் இல்லை, தீர்க்கர்கள் இல்லை, எல்லோரும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பயத்தோடு துரத்தடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் நம்மை விடுவிப்பார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் அங்கலாய்த்து அவர்கள் கூக்குரல் எழுப்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் கோரேஸ் மன்னனை, சைரஸ் கோரேஸ் மன்னனை ஆண்டவர் அனுப்புகிறார். புறையினத்து மனிதனை கடவுள் தெரிந்து கொண்டு மீட்கும்படியாக, இஸ்ரேல் மக்களை மீட்கும்படியாக அவரை அனுப்புகின்றார். ஆக கடவுள் எப்பொழுதும் மக்களை மீட்கும்படியாக அவர் செயலாற்றிக் கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் தீர்க்கர்கள் அவ்வப்பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நமக்கான மீட்பர் மேசியா வருவார், அவர் நம்மை நிச்சயம் மீட்டெடுப்பார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு தீர்க்கர்கள் நம்பிக்கையின் செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஏசியான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 9 அதிகாரத்திலே, வரப்போகிற மேசியா நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவருடைய நாமங்களை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அவர் அமைதியின் அரசர், சமாதான பிரபு என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 11 அதிகாரத்திலே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்ற ஒரு நம்பிக்கை, 42 அதிகாரத்திலே நமக்கு ஒரு பாடுபடுகிற தாசன், அந்த 42 அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவர் நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறவராக, அணைகிற திரியை அணையாதபடி அதை ஏற்றுகிறவராக மேசியா நமக்கு அருளப்படுவார். 53 அதிகாரத்திலே துன்புறுகிற ஆண்டவரை பற்றி, மேசியாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்டார், துன்பப்பட்டார், புறம்பே தள்ளப்பட்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்,
நமக்கு குணமளிக்கும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி தீர்க்கன் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் மேசியா மீட்பர் நமக்கு அருளப்படுவார் என்ற தைரியத்தை அவளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆக ஒரு பெரிய எதிர்நோக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. கடவுள் நமக்காக மேசியாவை அனுப்புவார் அல்லது அவர் வருவார் என்ற எதிர்நோக்கு இருந்தது. ஆக முதலாவது நாம் பார்க்கிறோம் மீட்பர் அல்லது மேசியாவின் எதிர்பார்ப்பு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக நாம் இம்மானுவேலை பற்றி வாசிக்கிறோம் 9 அதிகாரத்திலே, ஏசியா 9 அதிகாரத்திலே நாம் இம்மானுவேல் நமக்கு அருளப்படுவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிறிஸ்துவிலே நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுதும் அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லது தீர்க்க அங்கே தேவதூதர் சொல்கின்றார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசியா தீர்க்கதரிசி உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்பராக மேசியாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல உலக மீட்பராக மேசியாவாக அவர் அருளப்பட்டார். அவர் நம்மை தேடி வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே அந்த மேசியாவின் எதிர்பார்ப்பு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். மனுக்குல முழுமைக்கான விடுதலை தருகிறவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அதில் குறிப்பாக இயேசுவினுடைய வழிவை போதனைகள் வாழ்வு எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவை போல அல்ல. இஸ்ரவேல் மக்களுடைய மேசியாவின் எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது சொன்னால் அவர் திடீரென்று வருவார், தங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் அழித்து போடுவார், தங்களை அரியணையிலே அமர வைப்பார், நம்மை ஆளுகின்றவர்களாக மாற்றுவார் என்பதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு துன்புறுகிற மேசியாவாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். The cross, a vision of the new messianic age. சிலுவை வழியாகத்தான் மீட்பை நாம் பெற முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் இங்கே பாடல்கள் அந்த இன்ட்ரடக்ஷன்ல சொன்னாங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை மையப்படுத்தின மேசியாவாக, சிலுவை வழியாக மீட்பளிக்கிற மேசியாவாக இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்துகின்றார். அங்கே சொல்லுகின்றார் சிலுவை என்றவுடனே இஸ்ரேல் மக்களிலே யூத மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக இருந்தது, ஒரு அவமான சின்னமாக இருந்தது. தவறு இழைக்கப்படுகிறவர்கள் கொல்லப்படுகிற அந்த கருவியை எப்படி இயேசு கிறிஸ்து அதிலே மரித்தவரை எப்படி நான் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி அவரிடத்திலே இருந்தது. ஆகவே அவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தது. எப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலன் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார், நான் ஒன்றை மாத்திரம் நான் பெருமை பாராட்டுவேன். அது எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சிலுவை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிற பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் சொல்கின்றார், சிலுவை நமக்கு பலன் அளிக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு சிலுவை நமக்கு பலன் அளிக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 1:18 ஆகிய சிலுவை தான் நம்மை மீட்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை, அங்கே சிலுவை வழியாக தான் மேசியா தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை உணர்ந்து கொள்கின்றோம். ஆக இஸ்ரேல் மக்களுடைய எதிர்நோக்குதல்
இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேறுதல் சிலுவை வழியாகத்தான் அது நிறைவேறினது என்பதை அங்கே உணர்த்துகின்றார். ஆகவே சிலுவையை தவிர்ப்போம் என்று சொன்னால், சிலுவைக்கு நாம் வெளியே இருப்போம் என்று சொன்னால், அது கடவுளுடைய மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும். அங்குதான் அங்கே பவுலன் சொல்கின்றார், பிலிப்பியில் வாசிக்கிறோம், சிலர் சிலுவை போதிக்க மறுக்கிறார்கள். ஏன் நான் பாடுபட வேண்டும், ஏன் நான் துன்புற வேண்டும், துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு என்று சொன்னால் அது தேவையில்லை என்று சொல்லி போதிக்கின்ற சூழ்நிலையிலே பவுலப்போஸ்தலன் அதை அழுத்தமாக சொல்கின்றார். சிலுவையை சிலர் தவிர்க்க முற்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு வயிறே தெய்வமாய் இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் கடினமாகவே அவர் சொல்கின்றார். அப்ப இந்த மேசியாவின் நிறைவேறுதல் சிலுவை வழியாக உணர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை நாம், குறிப்பாக இந்த உலகம் அறிந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவேதான் யோவான்லே வாசிக்கிறோம், இயேசுவை மேசியா என்று அறிக்கை செய்யாத எவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கேற்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நாம் எதிர்நோக்கியிருந்த மேசியா, இஸ் அவர் லிபரேட்டர் என்று சொல்லி முழுவதுமாக அங்கே அழுத்தம் கொடுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த மேசியா துன்புறுகிற மேசியாவாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். நான் ஏற்கனவே சொன்னதுமாக யூதருடைய எதிர்பார்ப்பு வேறு, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னை துன்புறுவதற்கு அங்கே ஒப்பு கொடுக்கின்றார். தன்னுடைய பயணத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களோடு சொல்லுகின்றார், நான் சிலுவையிலே அறையப்படுவேன், துன்புறுவேன், மூப்பர்கள் என்னை சிலுவையிலே அறைவார்கள், ஆனாலும் மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று சொல்லி மூன்று முறை தன்னுடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை அங்கே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக துன்புறுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றான். ஒருவரை வாசிப்போம், ரெண்டு குழந்தை ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் வாசி கேட்டோம். இங்கே பவுலப்போஸ்தலனுடைய அழுத்தம் என்னன்னு சொன்னால், நாம் பெற்றிருக்கிற மேசியா துன்புறுகிற மேசியா, ஆகவே துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் இணைந்திருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மிக அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்கின்றார், நான் சிலுவையை அல்லது துன்புறுகிற கடவுளுக்காக நாங்கள் துன்புறுகிறோம். ஆறாவது வசனத்தை வாசிப்போம், அங்கே பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு, சிலுவையிலே மரித்த ஆண்டவர் தான் நம்முடைய மீட்பர் என்பதை அங்கே அழுத்தம் கொடுத்து, அவரை பின்பற்றுகிற நாம் துன்புற வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்கின்றார், ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம், கிறிஸ்து நமக்காக துன்புற்றார், நாங்களும் கிறிஸ்துவுக்காக துன்புறுகிறோம், நீங்களும் கிறிஸ்துவுக்காக துன்புறுங்கள், நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்ளுங்கள். அப்ப இந்த துன்பத்தை, சஃபரிங், இந்த பாடுகளை நாம் தவிர்க்க முடியாது. ஏன்? கிறிஸ்து அதை தவிர்க்கவில்லை. துன்பத்தின் வழியாக, சிலுவை வழியாக நமக்கு மீட்பளித்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற, பின்பற்றுகிற நாமும் கிறிஸ்துவுக்காக துன்புற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பவுலப்போஸ்தலர்கள் நாங்கள் துன்புறுகிறோம். அதே நேரத்தில் அவர் சொல்கிற மற்றொரு செய்தி என்று சொன்னால், துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல் தருகிறவரும் அவராகவே இருக்கிறார். துன்பமே வாழ்க்கை என்பது அல்ல, கிறிஸ்துவிலாகி நமக்கு துன்பமே வாழ்க்கை என்பதல்ல, துன்புறுகிற நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும், ஆற்றல் படுத்துகிறவரும், அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவருமாக மேசியா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அங்கே அழுத்தமாக சொல்கின்றார்.
ஆகவே இந்த கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் துன்பத்தை எப்பொழுது தவிர்க்க விரும்புகிறோமோ அந்த துன்பம் என்கிற பொழுது ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது, நன்மை செய்து பாடுகளை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பொழுது வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்வது. ஆகவே அவர் சொல்கின்றார், அப்பொழுது கடவுள் நமக்கு ஆற்றல் அளிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். ஆகவே அந்த அவர் அருள்கின்ற அந்த ஆறுதலினாலே ஆற்றலினாலே நாம் ஆண்டவர் அருள்கின்ற அந்த மீட்புக்கு நேராய் வழித்து செல்வோம். இன்னும் அழகாக அழுத்தமாக பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார், கிறிஸ்து நம்மை விடுவித்து எங்களை விடுவித்தார், இப்பொழுது விடுவிக்கிறார், இன்னமும் விடுவிப்பார். 10-11 வசனம் வாசிப்போம். அங்கே அவர் சொல்கின்றார், இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார், கிறிஸ்துவுக்காக சிலுவை வழியாய் கடவுளில் அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக செய்கிற இந்த ஊழியத்திலே சாவை சந்திக்கக்கூடிய நிலைமை கூட எங்களுக்கு ஏற்பட்டது, அதிலிருந்து எங்களை கிறிஸ்து விடுவித்தார். இன்னும் சொல்றாரு அவர், எங்களை விடுவித்தார், இன்னும் எங்களை விடுவிப்பார். நீங்களும் உங்கள் மன்றாட்டின் மூலமாய் எங்களுக்கு உதவினால் இனிமேலும் விடுவிப்பார். இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். நம்மை விடுவித்தால் இப்பவும் விடுவிக்கிறார், இனிமேலும் விடுவிப்பார். எப்பொழுது கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்று சிலுவை வழியாய் கிறிஸ்து கொடுத்து அந்த மீட்பிலே நாம் வளர்கிற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை விடுவிக்கிறவராக, மீட்பளிக்கிறவராக, வாழ்வளிக்கிறவராக நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். ஆக கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை வழியாய் மீட்பளித்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் சிலுவையை சுமக்கிறவர்களாக கிறிஸ்து அருள்கின்ற அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள, துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி துன்பங்களை நாம் சங்கித்துக் கொள்கிற பொழுது, ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மை ஆற்றல் படுத்துகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், இன்னும் சொல்ல போனால் நம்மை விடுவிப்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து நம்மை இந்த மேசியா விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நாம் வாசி கேட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கே நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து தன் திருப்பணி ஆற்றி கொண்டிருந்த பொழுது பார்வையற்ற ஒரு மனிதன் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரை பின்தொடர்ந்து அநேக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன அந்த சத்தம், வித்தியாசமாய் இருக்கிறதே, யார் இங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது அங்கே அவளுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். 18 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம், வாசிப்போம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார், இயேசு போகிறார் என்று அவளுக்கு அறிவித்தார்கள். பார்வையற்ற அந்த மனிதன் இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அங்கே ஒரு பெரிய இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது என்னன்னா, ஏசு ரைட்டு ஏசு, ஆனால் இவர் சொல்றாரு தாவீதின் மகனே. பார்வையற்ற அந்த மனிதன் பின்பாக சென்று கொண்டிருக்கிற இத்தனை பேரும் இயேசுவை வேறு விதமாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பார்வையற்ற அந்த மனிதன் இயேசுவை தாவீதின் குமாரனாக காண்கிறார். அப்படின்னு சொன்னால் மேசியா எங்கிருந்து வருவார்? தாவீதின் வம்சத்திலிருந்து தான் வருவார். அதுதான் நாம் ஏசியா 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுதான் அந்த மேசியா. நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மேசியா இயேசு கிறிஸ்து என்பதை உரத்த குரலிலே சொல்கிறார். மற்றவர்கள் அதட்டுகிறார்கள், அமைதலாயிரும் என்று சொல்கிறார்கள். அவன் சொல்வதை கேட்பதற்கு கூட
அவர்கள் தங்கள் காதுகளை திறக்கவில்லை, மாறாக அகற்றுகிறார்கள். அவரோ, அந்த மணி பார்வையற்ற அந்த மனிதரோ இன்னும் அதிகமாய் உரத்த குரலில் தாவீதின் குமாரனே என்று அழைக்கின்றார். எந்த நன்மையும் பெறாதவர் இயேசுவை மாத்திரம் அறிந்திருக்கிறார். இயேசுவின் செயலை அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காணாதே பார்வையற்றிருக்கிற இயேசுவை அறிந்திருக்கிற அவர் உள்ளத்திலே இவர்தான் மேசியா என்பதை உணர்ந்து அங்கே அறிக்கை செய்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இவர்தான் எனக்கு மீட்பளிக்க முடியும், இவர்தான் எனக்கு பார்வை தர முடியும், இவர்தான் என்னை விடுதலை செய்து எல்லா மனிதர்களைப் போல மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே பாவம் செய்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அங்கே இது கடவுளுடைய சித்தம் என்று சொன்ன வேளையிலே, இல்லை, மேசியா என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை அந்த பார்வையற்றவர் உணர்ந்து அங்கே கத்துகிறார். இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம், வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறோம், அநேக காரியங்களிலே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் இந்த பார்வையற்ற அந்த மனிதனுக்கு இருந்த விசுவாசம் நம்மிலே இருக்கிறதா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த ஜெபம், இயேசுதான் என் மீட்பர், எனக்கு வாழ்வளிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர் என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு கடவுளை பற்றி கொள்கிறோமா? அங்கே பார்க்கிறோம், எல்லோரும் அகற்றுகிற பொழுது இயேசு அவரை தேடி வருகின்றார். அவரை அழைத்து வாருங்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இதுதான் நம்முடைய கடவுள். இந்த உலகம் நம்மை மறுக்கின்ற பொழுது, பார்க்க மறுக்கின்ற பொழுது, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கின்ற பொழுது, நம்முடைய தேவை சந்திக்காது இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால், கூக்குரல் எடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி இதுதான், நான் உனக்கு என்ன செய்வேன்? அது விசுவாசம் அவசியம். அவன் உண்மையாகவே இவர்தான் மேசியா என்பதை உணர்ந்ததினாலே அவன் சொன்ன பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், இழந்து போயிருக்கிற என் பார்வையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இழந்து போயிருக்கிற என் வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இழந்து போயிருக்கிற மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். ஆண்டவரே, மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என்று அவர் கேட்டவுடனே ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு அவரிடம், நீ பார்வை பெறும் மட்டும் சொல்லுங்க, அங்க வாசிங்கள், அங்க நீ பார்வையிலையோ, அங்க மேசியா விடுவிக்கிறவர், அவர் ஆற்றல் மிக்கவர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருகிறவர். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து இன்னொன்றையும் செய்கிறார், இணைத்து செய்கிறார். நீ இப்பப்பா பார்வை பெற்று சொல்றது ஈஸிங்க, இன்னொன்னு சேர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த. இந்த விசுவாசத்தை தான் அவன் விடுதலை பெறுவதற்கு அதிகமாக உதவியது என்பதை போல இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் உயர்த்துகிறார். தன்னை மாத்த தன்னுடைய புகழுக்காக அல்ல, அந்த மனிதனுடைய விசுவாசத்தை, அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தான் என்பதை ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக சாட்சி பகிர்கிறார். இங்கே இருக்கிற நாமும் கூட அப்படிப்பட்ட உண்மையான முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற மேசியாவாக இன்றைக்கும் செயலாற்றுக் கொண்டிருக்கிறார். ஆக அவன் இயேசுவை அழைத்தான், இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவிடத்தில் சென்றான், அவன் விடுதலை பெற்றான். அதோடு அல்ல, அவன் விடுதலை பெற்ற பின்பு, பார்வை பெற்ற பின்பு, வாழ்வை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவை பின்தொடர்ந்தார். அங்கே வாசிக்கிறோம், அவன் புகழ்ந்து இயேசுவை பின்பற்றினான். நன்மை பெற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அவன் இயேசுவை மேசியாவாக அறிக்கை செய்தான், இயேசுவை பின்பற்றினான். இயேசுவை பின்பற்றினான் என்று நாம் அவரை தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம் சொன்னால் இயேசுவின் பயணம் எங்க முடியுதுங்க? சிலுவையிலே முடிகிறது இல்லைங்களா? அப்படி அவரை பின்பற்றுவது என்பது சிலுவை வரை நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக, ஏதோ நலன் பெற்றுக்கொண்டேன், என் தேவை சந்தித்து விட்டது, ஆண்டவர் எனக்கு மீட்பளித்தார் என்று சொல்லிக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, நாம் சிலுவை வரை பயணிக்க வேண்டும். ஏன்? அவர்தான் மேசியா,
அவர்தான் மீட்பர், அவர்தான் நமக்கு விடுதலை அளிக்கிறவர், நமக்கு துன்புறுகிற வேளையிலும் நமக்கு ஆறுதல் தருகிறவர் அவரே. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த பார்வையற்ற இந்த மனிதன் இயேசுவை பின்பற்றினான், இயேசுவை பின்தொடர்ந்தான். அவர்களை நம்ம பாடல் குழுவினர் ஒரு பாடலை, முதல் பாடலை அழகாக பாடினார்கள். சிலுவையை சுமந்து சிலுவையை பின்பாக நாம் இயேசுவின் சிலுவையை செல்கிற பொழுது அங்கே சொல்கின்ற கடைசி சரணம் நான் வாசிக்கிறோம். Then I bid farewell to the way of the world. இல்லைங்களா, அது உண்மையாக நம்ம சொல்லணும். நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணுங்க, யூ மஸ்ட் கிவ் ஃபேர்வெல் டு தி வேர்ல்ட். உலகத்தின் தகவல்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும். உலக ஆசைகளையும் நாம் சுமந்து கொண்டு சிலுவையை சுமப்பது என்பது முடியாத காரியம். ஆக சொல்கிறார், Then I bid farewell to the way of the world to take it never more. இல்லைங்களா, நான் இனிமேல் to walk it never more. நான் இது பின்பாக எப்பொழுது நான் செல்ல மாட்டேன். இது எடுத்துக்கொள்கின்ற ஒரு அடிப்படையான தீர்மானம். நான் உலகத்தின் பாதையிலிருந்து விலகி நான் மீண்டும் செல்ல மாட்டேன். ஃப்ரம் மை லார்ட் சேஸ் கம். இல்லைங்களா, நாம் இந்த உலகத்தை துறந்து, உலக ஆசைகளை துறந்து, உலக வாழ்க்கையை துறந்து இயேசுவை நோக்கி போகிற பொழுது அங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? அங்கே அழகாக சொல்கிறார், அந்த யார் எழுத்தில்ல, அது அந்த இடத்திற்கு போகிற பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அங்கே சொல்கிறார், அவர் நமக்கு என்ன பண்ணுறாங்களா, ஹி ஓப்பன் த டோர். கடவுள் நமக்காக கதவை திறந்து வைக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், நானே வாசல். அப்ப இந்த லெந்து நாட்களிலும் குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பாதைகள், உலகத்தின் தகவல்கள் இவைகளை விட்டு இயேசுவை நோக்கி நாம் போக அழைக்கப்படுகிறோம், சிலுவை நோக்கி போக அழைக்கப்படுகிறோம். அவரே நமக்காக கதவை திறந்து நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை, மீட்பின் வாழ்வை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் சிலுவையை பின்பற்றுவோம். சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துதான் மேசியா. துன்புறுதலின் வழியாகத்தான் நாம் மீட்பை பெற முடியும் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உலகம் சார்ந்தவர்களாக அல்ல, உலக மகிழ்ச்சியில இருக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள திரையே கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிலுவை வழியாக எங்களுக்கு மீட்பளித்து நீரே மேசியா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்திருக்க நன்றி ஆண்டவரே. அநேக நேரங்களிலே நாங்கள் பாடுகிறோம், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று பாடுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே சிலுவையை சுமக்க, சிலுவை நோக்கி பயணிக்க, சிலுவை வழியாய் தருகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகிறோம். ஆனால் ஆண்டவரே, சிலுவையில் அறைந்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்த நீரே மேசியா என்பதை விசுவாசிக்கிற நாம் அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து நீ சொன்னீர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறவனுமா. நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே தொடர்ந்து வளர எங்களுக்கு பலன் தாரும். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே. ஆமென். இப்போதும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சகல கனமும் மேன்மையும் சதா காலங்களில் உண்டாவதாக. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மறுபடியும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக 163வது கீர்த்தனையை போடும். கீர்த்தனை எண் 163. Stay so that all that say no and pay.
நாம் ஜெபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளே. சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனம் உள்ள கடவுளே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சன்னதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கையும் இரக்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாக கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருள் செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தை சத்தியத்தை குறித்து இசைந்த மனதிலுள்ளாய் இருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுமில்ல அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் அதிகாரிகள் இன்னுமாய் ஆண்டவரே பல்வேறு நிலையிலே அருள் பணி செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல ஜனங்களையும் நீதியும் சமாதான வழியில் நடத்தவும் பட்சபோதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தை நிலைப்படுத்தி வரும்படி அவளது இருதயங்களை ஆண்டு நடத்தல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, என்னுடைய பேராயர் பேரில் திரு அறிவர் ஜோ ஸ்டீஃபன் ஐயாக்கான ஜபிக்கிறோம். கடந்த 19ஆம் தேதி தன்னுடைய 5வது ஆண்டவரே அருள்பொழிவை நிறைவு செய்ததற்காக நடிசுகின்றோம். கடந்த 5 ஆண்டுகளாக அவள் செய்த மூலமாய் செய்த திருப்பணிகளுக்காக நடிசுகின்றோம். புதிய ஆண்டிலும் புதிய நன்மையும் கிருபையும் பெற்று உங்களை திருப்பணி செய்ய பலன் தாரும். ஆயர்கள் எல்லாரும் தங்கள் நடத்தினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ளமது வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமதிகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவளுக்கு கிருபை அளித்தரும். உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வருகிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நெல்லாம் பரிசுத்தமும் நீதியுமுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவளுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி முதலான உபத்திரங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். உம்மிடத்தில் விசுவாசம் பயபக்தியும் உள்ளவளாய் ஜீவித்து போனது அடியார் எல்லாருக்காகவும் நாங்களும் பரிசுத்த நாமத்தை துதித்து அவளோடு கூட நாங்களும் இந்த பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவள் காட்டிய நல்மாதிரிகளை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருளும். சிறப்பாய் ஆண்டவரே, எங்களை இந்த நாட்களிலே பரவி வருகிற இந்த கொரோனா நோய் நீங்க பெறனை உதவி செய்யிக்கிறோம். மீண்டுமான ஒரு அச்சத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுகிற வேளையில உம்முடைய கிருபையினாலே நாங்கள் அனைவரும் காப்பாற்றப்படவும் ஆண்டவரே அதற்காக எடுத்துள்ள முயற்சிகளின் வாய்க்கு செம்படியாயும் என்றாளுகிறோம். ஆண்டவரை குறிப்பாக தமிழகத்திலும் மற்ற இடங்களில் நடக்க இருக்கிற இந்த தேர்தலுக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்தி செல்கிற தலைவர்களை தெரிவு செய்ய மக்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை நீ தன்படியாய் செபிக்கிறோம். நீதியோடும் அன்போடும் அரவணைத்து ஆண்டவரே எங்கள் சமூகத்தில் இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கிற ஆண்டவரே சகோதரத்துவம் ஆண்டவரே சமத்துவம் ஆண்டவரே ஜனநாயகம் காப்பாற்றப்படு. நீ தகுந்த தலைவர்களை நீர் தெரிவு செய்யும்படியாக நான் செபிக்கிறோம். இன்னுமா எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரித்து வழித்தும்படியாகும் என்று ஆண்டுகிறோம். எங்கள் ஒரே கர்த்தரும் மத்தியஸ்தமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நன்மைகள் யாவுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். மகிமையும்
மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனே உலகமானாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ பிரதிநிதியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது பாமாலையிலே 270வது பாடலை பாடுவோம் பாமாலை 270
சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.